தனியார் பள்ளிக்கு இணையாக பல்வேறு அரசு பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டு வருகின்றன. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள ஒரு சிறிய கிராமம்தான் வேலாயுதம்பாளையம். இந்த கிராமத்தில் 1966 முதல் செயல்பட்டு வந்த தொடக்கப்பள்ளி 2008 நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. இங்கு 20 மாணவர்கள் மற்றும் 22 மாணவிகள் என மொத்தம் 42 பேர் படித்து வரும் நிலையில் அவர்களுக்கு கற்பிக்க 6 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். பள்ளியில் உள்ள மாணவர்கள் வருகையை அதிகரிக்கும் பொருட்டு சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. அதாவது, தனியாருக்கு நிகரான குளிர்சாதன வசதிகள் கொண்ட வகுப்பறைகள், பள்ளி வளாகம் மற்றும் சுவர்கள் முழுவதும் மாணவர்களை கவரும் விதமாக வரையப்பட்ட ஓவியங்கள், ஸ்மார்ட் வகுப்பறைகள் என ஆசிரியர்களின் உதவியினால் மாற்றங்கள் செய்யப்பட்டன. பிரைவேட் ஸ்கூல்ல என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கோ அது மாதிரியே நாங்கள் பண்ணிருக்கிறோம். பிள்ளைங்களுக்கு வந்து நாம் தெரியாத கருத்துக்களை ஓஹெச்பி ப்ரொஜெக்டர் மூலமாக நாங்கள் தெளிவுபட விளக்கி போகிறோம். பெரிய பெண்களுக்கெல்லாம் எங்கள் ஸ்கூல்ல வந்து தற்காப்பு கலை வந்து கற்றுக் கொடுக்குறோம். எவ்வளவு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து 3-4 மணி நேரம் வந்து தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து நல்ல யூஸாக இருக்காது. அதே போல் பாடப்புத்தகத்தில் உள்ளதை மட்டும் கற்பிக்காமல் வாரத்திற்கு 2 கராத்தே யோகா வகுப்புகளும் நடத்தப்படுகின்றன. பேருந்து வசதி இல்லா பகுதிகளில் இருந்து பள்ளிக்கு வரும் மாணவர்களை அழைத்து வர இலவச ஆட்டோக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிக்கு நிகராக செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் தங்கள் பிள்ளைகளை சேர்ப்பதில் பெற்றோர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அவ்வப்போது கல்வி சுற்றுலா செல்லும் மாணவர்களை விமானம் மூலம் அழைத்து செல்வதே தங்களது நீண்ட நாள் கனவு என்கின்றனர் இந்த பள்ளியின் ஆசிரியர்கள். இந்த பள்ளியிட ஆசிரியர்களுடைய பங்களிப்போடு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் செலவில் ஏசி வகுப்பறை மற்றும் ஸ்மார்ட் வகுப்பறை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பள்ளி தனியார் பள்ளிக்கு நிகராக மாணவர்கள் ஏற்றத்தாழ்வின்றி கல்வி வகுப்பும், சிபிஎஸ்இ மற்றும் அனைத்து கல்விகளுக்கும் நிகராக இந்த பள்ளி செயல்படுவது, மாணவர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படுவது, பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுடைய கூட்டுறவுகளுடைய ஒத்துழைப்பு மிகச்சிறப்பாக நடத்தும். ஒற்றுமையோடு செயல்பட்டு பள்ளியின் தரத்தை உயர்த்தி மாணவர்களின் வருகையை அதிகரித்த அரசு பள்ளி ஆசிரியர்களின் முயற்சிக்கு வாழ்த்துக்களை பறைசாற்றுவோம். காவிரி நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் நித்யானந்தனுடன் பிருந்தா. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.